நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி புத்திசாலித்தனமா சக்தியை மடக்கி நந்தினி கம்பெனியில வேலை கிடைச்சிருச்சு. நந்தினி மனசுல இடம் பிடிக்க பல நாடகம் நடத்த தொடங்கிட்டேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா பாட்டி, அந்த கம்பெனியில எனக்கு ப்ரமோஷனா கிடைச்சிருக்கு. அதுக்காக சந்தோஷப்பட்டு நீ அந்த நந்தினி வலையில விழுந்துறாத. நீ என் பேரை அந்த நந்தினி அழிக்கிறதுக்காக நீ என்னால வளர்க்கப்பட்ட, அதை எப்பவும் ஞாபகத்தை வச்சுக்க. தெரியும் பாட்டி, அதை நான் மறக்கல. முள்ள முள்ளாலதான் எடுக்க. நந்தினி பொண்ணு சக்தியை மயக்கி உன் பின்னால பைத்தியமா அலைய. என்கிட்ட இருந்து என் மக அருணாவை பிடிச்சா, என் பணத்தை பறிச்சா, என் மானத்தை ஏலம் போட்டா, கடைசியா என்னை ஜெயிலே வச்சு பார்த்துட்டா. இத்தனையும் நான் நந்தினிக்கு சொன்னேன், அவளை பழிக்கு பழி வாங்க. உங்க ஆசை கண்டிப்பா நிறைவேறும் பாட்டி. இது என் ஆசை இல்லை, சவால், சபதம். முக்கியமான கட்டம் வரும்போது நான் வெளியில வருவேன், அப்ப என் முகத்தை காட்டுவேன். காந்தாரி தான் கண்களை கட்டிட்ட மாதிரி இப்ப நான் என் முகத்தை மறைச்சிட்டு வாழ்றேன். பாட்டி, நான் டெய்லி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன். நீங்க சொல்றபடிதான் நான் செய்யறேன். நான் வெறும் பொம்மைதான் பாட்டி. சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிற சூத்திரதாரி நீங்க தான். சரி, நீ கிளம்பு. நான் இருக்கிற எக்காரணத்தை கொண்டு அந்த நந்தினிக்கு தெரியவே கூடாது. நீ போ. சரி பாட்டி. ஹலோ சஞ்சய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே, ரூம்க்கு வாங்க. மே ஐ கம் இன்? கம் இன். ஹலோ. ஓ, நீங்களா? உட்காருங்க. என்ன விஷயம்? எனக்கு என்ன பதில்? நான் தான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன்ல, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு அதே பதில் தான் கிடைக்கும். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க, இந்த தடவையாவது நல்ல ரிப்ளை எனக்கு கொடுங்க. லுக் ஷீலா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு ஒர்க் தான் முக்கியம். ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல இந்த மாதிரி கண்ட லெட்டர்ஸ் கொடுக்குற இந்த பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் இட். பட் ஐ லைக் இட். இந்த ஆபீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணதுல நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எத்தனையோ தடவை சொல்லியும் பார்த்துட்டேன், ஆனா நீங்க புரிஞ்சுக்கல. இந்த தடவை கண்டிப்பா என் காதல நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லனா சூசைட் பண்ணிப்பேன். ஹே, என்ன மிரட்டுறியா? இல்ல மிரட்டல, நடக்க போறதை சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டே இருக்கிற. சாரி, நான் அடிச்சிருக்கூடாதான், ஆனா ஆபீஸ்ல இந்த மாதிரி பிஹேவியர்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கும். நீங்க போங்க, ஆபீஸ்ல ஃபைல் தொலைக்கிறதுலாம் சகஜமான விஷயம். மேடம் கிட்ட நான் பேசிக்கிறேன். குட் மார்னிங் மேடம். சஞ்சய், அது என்ன இது? இது ஒண்ணு இல்ல மேடம், அந்த பொண்ணு ஃபைல் தொலைச்சதுக்குலாம் பயந்து போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குது. ஸ்டூபிட் கேர்ள். நீங்க போங்க மேடம். வேறே பாருங்க. ஓகே. சாரி, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், அதான் கை நீட்டி அடிச்சிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. வலிக்குதா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இந்தா, நீ கேட்டதை விட அதிகமாவே இருக்கு. ஏன் தெரியுமா? உன்னை கை நீட்டி அடிச்சிட்டேன்ல, அதான் எடுத்துக்கோ. எதுக்காக என்ன இப்படி நடந்துக்க சொன்னீங்க? இதோ பார், சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இரு. தேவையில்லாத கேள்விலாம் கேட்கக்கூடாது. ஓகே ஓகே. ஷீலா, இதுக்கு மேலே உன் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிடுவேன். சரி, ரைட்.
சக்தி, என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? ஆபீஸ்ல ஒரு பொண்ணு அடிச்சீங்களே, ஏன்? அந்த காரணத்தை தான் ஆபீஸ்லயே சொல்லிட்டேனே. ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்பு இல்லையா? அடிச்சது தப்புதான், ஆனா அருமிகு மானவன லவ் லெட்டர் கொடுக்கறவங்கள நான் நம்புறது இல்ல. அதுவும் ஆபீஸ்ல இந்த மாதிரி பிஹேவியர்ல எனக்கு விருப்பமே இல்ல. அப்போ நீங்க காதலுக்கு எதிரியா? காதலுக்கு எதிரி இல்ல, ஆனா கண்டவுடும் காதல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்போ காதல்னா என்ன? காதல்ங்கிறது ரெண்டு பேர் மனசும் ஒன்னா சங்கமிக்கணும். அந்த காதலை வார்த்தையால வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவங்க கண்கள் அதை வெளிப்படுத்திடும். அந்த உணர்வு தான் சக்தி, உண்மையான காதல். அப்போ உங்க மனசுல அந்த பொண்ணு இல்ல, வேற யாரோ இருக்காங்க. ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உங்க மனசுல வேற யாரோ இருக்காங்க, அதனாலதான் இந்த வார்த்தையெல்லாம் வருது. சொல்லுங்க, யார் அது? அது அது வந்து சரி, அது யாருன்னு நான் சொல்லவா? உங்க மனசுல நான் தானே, அதனாலதான் உங்களால அந்த பொண்ணு கொடுத்த லவ் லெட்டரை வாங்க முடியல. அந்த ரைட். ஆமா சக்தி. அப்புறம் ஏன் உங்க காதல என்கிட்ட சொல்லல? சக்தி, நான் ஒரு சாதாரண வர்க்கர், உங்க அம்மா என் மேல வச்சிருக்கிற மரியாதையை நான் கெடுத்து கூடாதுன்னு நினைச்சேன், அதான் என்னால சொல்ல முடியல. இத பாருங்க, எங்க அம்மா கிட்ட எப்போ எப்படி சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கல. அப்பா, இப்போ அது உண்மையை ஒத்துக்கிட்டீங்களே, வாங்களே ஏதாவது ரெஸ்டாரண்ட் போலாம். ஐயோ, வேலையில நிறைய பெண்டிங் இருக்கு எனக்கு, இன்னைக்குள்ள முடிச்சாவணும். அது வரமா? ஐயோ ராமா, இவனை காதலிச்சு ஒன்னும் தேராத போல இருக்கு. ஏமா இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்க? யாரு கூடயும் பேசுறது இல்ல, சரியா சாப்பிடுறதுல உங்க அம்மா சொல்ற, என்னாச்சுமா உனக்கு? என்ன கொஞ்சம் தனியா விட, தொந்தரவு பண்ணாத. காயத்ரி நில்லுமா. இப்ப என்ன நடந்து போச்சு? நீ சாப்பிடாம இருக்க. இப்ப என்ன நடக்கலங்கிறீங்க? ஏன் நிலைமையில இருந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும். காயத்ரி, நான் பட்ட அவமானங்களை விடவா, நீ பட்டுட்ட அது எல்லாத்தையும் தாங்கிட்டு நான் நிம்மர்ல. கோடீஸ்வரனா இருந்த உங்க அப்பா நடு வீதிக்கு வந்ததை விட ஒரு அவலம் இருக்க முடியுமா? இது பாருமா, பொண்ணா பிறந்துட்டாலே எல்லாருக்கும் தெளிவான வாழ்க்கை அமையறது இல்ல, அதுக்காக நம்ம சூழ்ந்துட முடியுமா? அம்மா ஜெயந்தி, நீ கொஞ்சம் சும்மாருமா. காயத்ரி, ஆனந்த பத்தி நீ என்னமா நினைக்கிற? இத பாருங்க, யாரும் அனுதாபப்பட்டு என் கழுத்துல தாலி கட்ட வேண்டாம், அந்த மாதிரி அமைற வாழ்க்கையில ஆனந்தம் இருக்காது. காயத்ரி, உங்க அப்பா என் கழுத்துல தாலி கட்டினது கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான், அத நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன மன்னிச்சிருமா, தான் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறுங்கிறதுக்காக அப்பா உன் கழுத்துல தாலி கட்டினாரு, இதுல பரிதாபத்தை விட சுயநலம் தான் அதிகம், அதனால பாதிக்கப்பட்டது பெரியமாதான். இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தினால நம்ம குடும்பத்துல எத்தனை குழப்பங்கள் தெரியுதா? அப்படி சொல்லாத காயத்ரி, தியாகத்தை குறைச்சு மதிப்பிடக்கூடாது, தெய்வ மனவங்களை தப்பா விமர்சிக்கவும் கூடாது. அம்மா, நான் அப்பாவை தப்பா பேசல. அம்மா ஜெயந்தி, எதுக்குமா இந்த பழைய கதையெல்லாம், பேசாம இரு. காயத்ரி, ஆனந்த் உன்னை பரிதாபப்பட்டு கட்டிக்கு முன் வரலம்மா, அத உன் முன்னாடியே தெளிவா சொன்ன இல்லையா? உன்னை நிரபராதின்னு நிரூபிச்சது ஆனந்தா, அந்த பையனுக்கு எல்லாருக்கும் உதவுற மனசு இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். காயத்ரி, ஆனந்த நம்ம கிட்ட அந்த தெய்வம் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு நான் நம்புறேன்.
ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறவன் நல்லவனா இருந்தா போதும். ஆனந்த பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில அவர் நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தோணுதுமா. ஆனந்த இந்த வீட்டு மாப்பிள்ளைய ஏத்துக்கிறதுக்கு நானும் உங்க தாத்தாவும் தயாரா இருக்கும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நான் உன்னை கட்டாயப்படுத்தலம்மா. அம்மா காயத்ரி, இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில உங்க அம்மா செலக்ஷன் பண்ணது எல்லாமே தப்பா போனது இல்லம்மா. இனிமே எல்லாமே உன் விருப்பப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் உன் முடிவு. நீதி தேவதை தராசோட வந்து நிக்க முடியுமா? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இவளை போலீஸ்ல ஒப்படைக்கணும் சார். மேடம், தர்மம் பண்ற உங்க கையால இவ தண்டிக்கப்பட வேண்டாம். நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. என் ஃப்ரெண்டோட அப்பா இறந்து போயிட்டாரு, அடக்கம் பண்றதுக்கு கூட காசு இல்லை. அதான் இந்த செயினை வச்சு ஒரு 2000 ரூபாய் வாங்கலாம்னு போனேன். இந்தாம்மா. இன்ஸ்பெக்டர், இது டாக்டர் சர்டிபிகேட் பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது அது கேளுங்க சார். உங்க அப்பாவோட உயரத்துக்கு நான் என்ன நினைச்சு பார்க்கல, ஏன்னா எனக்கு அந்த தகுதியும் இல்லை. ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு வாழ்க்கை தரேன். அப்படி கூட சொல்லக்கூடாது. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு புருஷனா அமையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். காயத்ரி, இப்பவும் சொல்றேன், நான் உன்னை கட்டாயப்படுத்தல. மத்தவங்க சொல்றாங்களே என்ன, உனக்கு ஒரு வாழ்க்கையை தரப்போற தியாகிய நான் என்ன நினைச்சு பார்க்கல. உன் கூட பழகினதால, உன் மேல உள்ள மரியாதையினால, உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்லா டைம் எடுத்துக்கோ, உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீ என்ன பதில் சொன்னாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். ஏன்னா இந்த ஆனந்த் எப்போதுமே உன் பக்கம்தான். என்ன காயத்ரி, சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அன்னைக்கு வரேன்னு பாத்துட்டு போனாரு பேங்க் மாப்ள. ஓகேயா? ஓகேலாம் இல்ல சக்தி, ஏகப்பட்ட பிரச்சனை. பிரச்சனையா? என்ன சொல்ற? மை காட், ஏன் அப்படி நடந்தது? எல்லாம் ஒழுங்கா நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னை பிடிச்சு போய் தேதியும் குறிக்கிறதா முடிவு செஞ்சிட்டாங்க. அப்போ அந்த ஆளுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவர் பேசி முடிச்சதும் பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. சரி, ஆனந்த் அப்போ அங்க தானே இருந்தாரு, அவர் என்ன பண்ணாரு? பாவம்ப்பா, எனக்காக எப்படியெல்லாம் வாதாடினார் தெரியுமா? அந்த மாப்பிள்ளைய சட்டையை பிடிச்சு 4 சாத்து சாத்திருக்கணும். பொண்ணு பார்க்க வர வேண்டியது, அப்புறம் பழி சுமத்த வேண்டியது. எத்தனை பேர் கிளம்பியிருக்காங்க பாரு. இவனுங்களை விடக்கூடாது. தப்பு பண்ணிட்டு காயத்ரி. சக்தி, விருப்பம் இல்லைன்னு போறவங்களை இழுத்து பிடிக்க முடியுமா? ஆனா போறவங்க சும்மா போகாம அவ்வளோ அக்கறை இருந்தா நீயே கட்டிக்கோன்னு ஆனந்த வேற ஊசி போய் விட்டுட்டு போயிருக்காங்க. ஓஹோ சபாஷ், அதுக்கு ஆனந்த் என்ன சொன்னாரு? காயத்ரியை கட்டிக்க எனக்கு பூர்ண சம்மதம். ஆனா நீங்க அவசரப்படாம அவகாசம் எடுத்துட்டு பதில் சொல்லுங்கன்னு சொன்னாரு. பதில் எதுவா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி போடு. என்ன சக்தி, கிண்டில் பண்றியா? இல்ல காயத்ரி. அது சரி, சித்தியும் திருப்பதியும் என்ன சொன்னாங்க? அவங்க ரெண்டு பேருக்கும் பூர்ண சம்மதம். ஏற்கனவே ஆனந்த் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம், கல்யாணம் பண்ணி வைக்க தயாரா இருக்காங்க. சரி காயத்ரி, நீ உன் அம்மா கிட்ட என்ன பதில் சொன்ன? இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல சக்தி. சரி, என்ன சொல்ல போற?
சொல்லுமா, ஏதா இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும். இத பாரு, உன் வாழ்க்கையில சமீப காலத்துல அடிக்கடி ரொம்ப இனிமையா கிராஸ் பண்ணவர் ஆனந்த். அதனால அவரை உனக்கு பிடிச்சிருக்கு, உண்மைதானே? உன்னை யாரோ பெண் பார்க்க வந்த அந்த நேரத்துல உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்திருக்காரு. சோ கலங்கம் இல்லாதவர் ஆனந்த். அன்னைக்கு நீ குற்றம் சுமந்தப்போ நிரபராதின்னு நிரூபிச்சாரு. இன்னைக்கு அதே பிரச்சனை இல்ல. உன் கல்யாணம் கேள்விக்குறியா இருந்தப்போ பதில் சொல்ல ஆனந்த் தயாரா இருக்காரு. இவரை விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு தேடினாலே கிடைக்க மாட்டான் காயத்ரி.